நடத்தும் மாவீரன் முத்துக்குமாரின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தில் கூடியுள்ள ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கோரிக்கொள்கிறேன். முத்துக்குமாருக்கு நினைவு நாள் இன்று நம் உள்ளத்தில் கடந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பை நினைவு கூறும் நாள் கும்பகோணத்தில் நடக்க இருக்கிறது. அவசியம் நீங்கள் வர வேண்டும் என்று செந்தில் என்னை வற்புறுத்திய போது கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். நான் வராமல் இருந்திருந்தால் வருத்தப்பட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கில் இங்கே நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கும் உணர்வு இருக்கிறது. இழந்ததெல்லாம் போதும், இனியும் நாம் பொறுத்திருக்க முடியாது என்பது போல் வெள்ளம் என திரண்டு வந்திருக்கிறீர்கள். முத்துக்குமாரின் கனவை நினைவாக்க தமிழர்கள் கொத்து கொத்தாய் அழிந்தார்கள். அதை கண்டு பொறுக்க முடியாமல் மே 16, 17, 18 கண்ணுக்கு முன் கொண்டு வந்து பாருங்கள். கற்பனையாக எத்தனை பேர் வெளியில் அழகூட சக்தியற்றவர்களாக இருந்தோம். நமக்கு உரிமை இல்லை, அழுவதற்கு கூட உரிமை இல்லாத நிலையில் தான் இருந்தோம். நமது வேதனைகளை வெளிப்படுத்த கூட முடியாத நிலை. முத்துக்குமார் போன்ற துடிப்பான இளைஞர்கள் அந்த ஈழ கொடுமைகளை தாங்க முடியாமல் அப்துல் ரவீம் போன்ற நிறைய உள்ளங்கள் தனியே தீங்கு இரையாக்கி இந்த இனத்தை இப்படி மாற்றார்கள் கொத்து கொத்தாக அழிக்கும் போது நம்மால் எதுவும் செய்ய இயலவில்லையே, இயலாற்ற நிலையில் இருக்கிறோமே என்றுதான் ஆற்றாமையின் நினைவால் தான் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் அது தவறானது என்று நாம் பிற்காலத்தில் பேச தொடங்கினோம். இருந்தாலும் அவர்களின் நினைவு கூறும் போது நமக்கும் ஒரு வேகம் கிளம்புகிறது. வாழ வேண்டிய குழந்தைகள் நல்ல அறிவான பண்பான அதாவது வசதிகளை அனுபவிக்கும் எத்தனையோ தில்லுமுள்ளுவாதிகளை கண்கூடாக பார்க்கும் நான் ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு பண்பில் சிறந்த ஒரு இந்த இனத்தின் பிள்ளை எதற்காக இறக்க வேண்டும்? வாழ வேண்டிய அந்த 25 வயதில் தன்னையே தீக்கிரைக்காய் ஆக்கி கொண்டு தனக்குள் எழுந்த அந்த இன உணர்வை ஒரு பதிவாக அனைவருக்கும் தந்துவிட்டு சென்ற அந்த இளைஞனை நினைவு கூறும் போதெல்லாம் இந்த இனம் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த இனம் விடுதலை பெற வேண்டும், நமக்கான ஒரு உரிமை வேண்டும். ஏன்னா நாம அழகுட முடியாத நிலையில இருக்கோம்னா உரிமையற்றவர்களாக இருக்கிறோன்றதா பொருள். அதை விளக்கும் விதத்தில் அவன் தீக்கிரையானான். இன்னும் எத்தனை பேரை நாம் இந்த இனத்தில் பலியிட போகிறோம் என்பதுதான் அடுத்த கேள்வி. அவன் வந்து எத்தனையோ விஷயங்களை அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தான். அந்த துண்டறிக்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை, அதில் ஒன்று இந்த ராஜீவ் கொலையை பற்றியும் எழுதினான். நான் வந்து கண்டிப்பா அதை பற்றி பேசியே ஆகணும். மற்ற செய்திகளை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் வந்து நமக்கு தீர்வு கிடைக்கல. ஆனால் இதற்கிடையே கொலைகாரர்கள் வெளியில் நடமாடுகிறார்கள் செய்திகள்லாம் மிக விரைவா வருது. இப்ப ஐயா வேலுசாமி அவர்கள் புத்தகத்துல வெளிப்படையாவே எழுதியிருக்கிறார், குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்காங்க, அவங்களெல்லாம் விசாரிக்க கூட முடியலையே அப்படி. சென்ற வாரம் அவர் புதிய தலைமுறைக்கு ஒரு செய்தி அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர் வெளிப்படையா சொல்றார், நான் இவ்வளவு கருத்தை சொல்றேன், என்னை கூப்பிட்டு ஏன் விசாரிக்கல, அதுல என்ன காரணம் இருக்குன்னு அவர் வெளிப்படையாவே கேட்கிறார். என்ன கேட்க வேண்டியது தானே, எனக்கு இவ்வளவு தெரியும் சொல்றேன். ஆக இத்தனை செய்திகள் இருக்கும் போது இந்த இனத்தை கருவறுக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு புள்ளி நம்மை சுற்றி இந்த இனத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் நடப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. இதில் இருந்து நாம் மீண்டாக வேண்டும். வேறு எதையும் இழப்பதற்கு நாம் விடக்கூடாது. இப்பொழுது இந்த ராஜீவ் படுகொலையின் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவசரம் கருதி தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு கொண்டு போனாங்க, ஆனா பிந்தி பிந்தி தான் இருந்தது, அது இது வரைக்கும் வரல. செப்டம்பர் 9 போய் ஒரு ஆண்டுக்கு மேல ஆச்சு. இப்ப 43வது இடத்துல இருக்கிறதா செய்தி வருது, வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. எப்படியும் இன்னும் அடுத்த மாதம் அதை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆயிரக்கணக்கா கூடியிருக்கிற நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க?
இதுல நாம வந்து அமைதி ஆயிட்டோம்னா வேற எதிலயும் வெல்ல முடியாதுன்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்ப அதுதான் இந்த தமிழர்களோட இன்றைய நிலை இன்னும் 3 வாரத்துல வரப்போகுது கண்டிப்பா நாம வந்து இந்த வழக்குக்கும் உள்ள இருக்கிற அப்பாவிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லங்கறத நாம வலியுறுத்தி இதுக்கு மேல சொல்லியே ஆகணும் இந்த இனத்தாரிடம் நாம் அந்த செய்திகளை விரைவாக கொண்டு சேர்க்க கூடிய காலம் இது ஏன்னா அரிதிலும் அரிதான வழக்குக்கு தான் மரண தண்டனை என்று சொல்றதே நீதிபதிகளே ஏத்துக்க முடியாம இப்ப மறுதளிக்கிற காலம் வந்துருச்சு அவங்களே உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நிறைய பேர் எது அரிதிலும் அரிதான வழக்குனே எங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியலன்ற கருத்து சொல்றாங்க 14 வழக்கறிஞர்கள் மரண தண்டனை கொடுக்கிறதே தவறு அப்படின்றது அவங்களே வெளிப்படையா செய்தித்தாள் எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க இப்படி ஒரு மரண தண்டனை குறித்து ஒரு விவாதம் எழும் இந்த நாளில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஆதரவோடு செயல்படவில்லை என்றால் இந்த 3 தமிழர்களின் நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகும் என்பதை இங்கு வலியுறுத்தி இந்த மூவருக்கு முன்னிட்டு ஆயுள் சிறைவாசிகள் 4 பேருக்காகவும் சீமான் அவர்கள் வெளிப்படையாக குரல் கொடுப்பது அனைவருக்கும் தெரியும் இவர் வேலூர் சிறைக்கு போன பின்னாடி தான் இவங்க எல்லாம் வெளிப்பட்டாங்கன்னு நான் எல்லா கூட்டங்களிலையும் நான் பதிவு பண்றேன் இங்கேயும் அதை நான் சொல்ல விரும்புறேன் யாருமே பார்க்க பயந்த எவருமே அவர்களை அணுக பயந்த உண்மையிலேயே அவர்கள் தான் ராஜீவ் கொலைக்காரர்கள் என்று பேசிய தமிழர்கள் இன்று உண்மை நிலை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவு குரலும் ஒரு சகஜ நிலையும் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சீமான் அவர்கள் அந்த சிறையில் இருந்த அந்த காலகட்டம் தான் அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் என் மூத்த பிள்ளை பிறகா நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் என் மகன் உள்ளிட்ட அனைவரையும் காப்பாற்றி தர வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நாம் தமிழர்கள் என்பதை இப்பொழுது உறக்க முழக்கமிட்டீர்கள் தமிழர்கள் இனியும் ஏமாறக்கூடாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்